15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி, புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். எங்களுடைய சொத்து காளிக்கோனார் சொத்தோட வாரிசுக்கு நாங்க வந்திருக்கோங்க. ஆச்சா, எங்க சொத்தை வந்து ஆட்டை போட்டாங்க. நாலு பேர், நாலு திருடன் ஆட்டை போட்டாங்க. யாருன்னா ஸ்ரீவாரி பகவான் தாஸ் இங்க வரணும். இப்ப பகவான் தாஸ் திருடன் நம்பர் ஒன் திருட வரணும். ரெண்டாவது சிங்கநல்லூர் எம்எல்ஏ ஜெயராம் இப்ப வரணுங்க. இருமா ஸ்ரீவாரி, ஸ்ரீவாரி பிஜேபி, பிஜேபி பாலாஜி உத்தமராமசாமி, பெரிய உத்தமராமசாமி எத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு. இந்த சிங்கநல்லூர் இன்னும் அரஸ்ட் பண்ணாம இருக்காது. அரஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு அவங்க ரெண்டு. அது அரசியல் கலெக்டர் என்னோட பேர் ராஜேஸ்வரிங்க. நாங்க காளிக்கோனாரோட வாரிசுங்க. நாங்களும் சட்டத்தை மதிச்சு இவ்வளவு நாள் நல்ல முறையில தான் போயிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு எங்க பக்கம் யாருமே சீரியஸாக்கல. நாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் பாலாஜி உத்தம ராமசாமி பிஜேபியில இருக்காரு, ஜெயராம், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சிங்கநல்லூர் ஜெயராம், மணிகண்டன் அவங்க மச்சன மணிகண்டன், ஸ்ரீவாரி, இத்தனை பேரும் எங்களை இவங்கதான் எங்களுக்கு காரணம். எங்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்ததுக்கு காரணமே அவங்கதான். எங்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே 13 பத்திரங்கள்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பெருவேக்கப்பாளைய ரெஜிஸ்டர் ஆபீஸ். இதுக்கு வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு, டிஐஜி ஆர்டர் போட்டிருக்காரு. இவங்க எதையுமே மதிக்க கிடையாது, மதிக்காம இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன நியாயம்? அவங்க சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல, கலெக்டரையும் மதிக்கிறது இல்ல, யாரையுமே மதிக்கிறது கிடையாது. நாங்களே இத்தனை தூரம் பாடுபட்டு இருக்கோம். அவங்க திரும்ப திரும்ப நிலத்தை மோசடி பண்ணி பண்ணி நிலத்தை அபகரிச்சாங்க. வித்துட்டேதான் இருக்கிறாங்க. இதுக்கு எப்ப எங்களுக்கு நீதி வேணும்? எங்களோட நிலங்கள் எங்களுக்கு வேணும். சலூன் கடைகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஊருக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு எல்லா வருஷத்துக்கு ஒரு தடவை நெல் கொடுத்துருவாங்க. அவர் காலத்துக்கும் கட்டிங் ஷேவிங் பண்ணிட்டு மரத்தடியில் ஒரு உட்காந்துக்கிட்டு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கணும். இப்போது அந்த குலத்தொழில்கிற சிஸ்டம் ஒழிஞ்சு நவீன சலூன்கள் வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு எக்கச்சக்கமாக லாபம் கொட்டுற ஒரு தொழில். என்ன நட்டம் வந்துச்சு? இந்த குலத்தொழில் அழிஞ்சதுனால என்ன நட்டம் வந்தது?